உலகம் ஒரு நாடக மேடை. இதில் நீங்களும் நானும் நடிகர்கள். பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்பு அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம்தான். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழ்கிறமே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருடைய எண்ணமுமே. ஆனால் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டமான ஒரு நிலைமை வரும்போது நம்மளில் நிறைய பேர் எதுக்காகடா நம்ம வாழணும், யாருக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடறோம். இன்னும் ஒரு சிலர் நம்மளால் இனிமேல் வாழவே முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நில குலைஞ்சும் போயிடுறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பற்றி தான், ஒரு பெண்ணுடைய கதை. ஹே எவ்ரிபடி, வெல்கம் டு பிட் பேப்பர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1923 அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் எந்த இடத்துலலாம் போய் மக்கள் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்த சமயம். கிட்டத்தட்ட கொலம்பஸ் அமெரிக்காவெல்லாம் கண்டுபிடிச்சார் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் 1923 ஸ்டிஃபான்சன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த மாதிரி எங்கேயாச்சும் மக்கள் இன்னும் போய் உயிர் வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் ஆர்டிக் ரீஜியன், அதாவது அதிகமாக வந்துட்டு பனிப்பிரதேசமான ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்களேன், நார்த்தன் போல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் தான். அந்த ஆர்டிக் ரீஜியனில் ஒரு சில பகுதிகளில் மக்களால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதை நிறைய கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்றாரு. ஆனால் எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே அங்கே போய் யாரையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபண்ட் வந்துட்டு ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்காக கடைசியாக ஸ்டிஃபான்சன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சொந்த செலவிலேயே ஒரு குழுவை வந்துட்டு உருவாக்குறாரு. ஒரு 4 ஆராய்ச்சியாளர்கள், அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட நம்ம இந்த 1001 படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். ரீமாசன், ஆண்ட்ரியா மாதிரியானவங்கெல்லாம் காட்டுக்குள்ளால் வந்துட்டு போவாங்க, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக கார்த்தி மாதிரியான ஆட்களை வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுறாங்க, அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு இல்லை கிளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வேலைகளுக்காக ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெண் தான் ஆடா பிளாக்ஜாக் அப்படிங்கிறவங்க. இந்த கூட்டம், அந்த 4 ஆராய்ச்சியாளர்களும் மற்றவங்களும் சேர்த்து போகிறதுக்கான நாட்கள் நெருங்கி நெருங்கி வருது. நாட்கள் நெருங்க நெருங்க அந்த வேலை செய்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் ஒவ்வொருத்தங்களாக வந்துட்டு பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆடா பிளாக்ஜாக் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க. அவங்களும் முதல்ல போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஹெசிடேட் பண்ணாலும் அவங்களுடைய வறுமை காரணமாக அவங்க போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. 4 ஆண்களுக்கு நடுவில் ஒரே ஒரு பெண்ணாக ஆடா பிளாக்ஜாக் அந்த ஆர்டிக் ரீஜியன், அதாவது முழுசாக பனி சூழ்ந்த ஒரு பகுதிக்கு கிளம்ப ஆயத்தமாகறாங்க, கிளம்பவும் செய்கிறாங்க. ஆடா பிளாக்ஜாக்கை பற்றி சொல்லணும்னா 1898 அலாஸ்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க பிறக்கிறாங்க. அலாஸ்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குளிர் பிரதேசம், வருஷத்தில் பாதி நாள் பனியால் சூழ்ந்த ஒரு இடம்னே சொல்லலாம். அதனால ஆடா பிளாக்ஜாக்கு ஓரளவுக்கு பனி பிரதேசத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் ஆடா பிளாக்ஜாக். இந்த ஆடா பிளாக்ஜாக் 16 இருக்கும்போது ஜாக் பிளாக்ஜாக் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க, அதில் 2 குழந்தைகள் இறந்தும் போயிடுது. ஒரு 21 இருக்கும்போது ஆடா பிளாக்ஜாக்கை ஜாக் பிளாக்ஜாக் டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா ஆடா பிளாக்ஜாக்கும் அந்த பையனும் மட்டும் தனியாக வாழ்கிறாங்க. தனியாக ஒரு பெண் ஒரு பையனை வளர்க்கணும் இல்லையா, வறுமை அவங்கள சூழுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வறுமையான சிச்சுவேஷனில் இப்படி ஒரு வேலை கிடைக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால யாருமே இல்லைனாலும் 4 ஆண்களோட தனியாக போகிறதுக்குனாலும் அவங்க அந்த சமயத்தில் ஒத்துக்கிறாங்க. அந்த 4 ஆராய்ச்சியாளர்கள் அண்ட் ஆடா பிளாக்ஜாக்கை ஏற்றிக்கிட்டு ஒரு கப்பல் ஆர்டிக் ரீஜனை நோக்கி புறப்படுது. ஆர்டிக் ரீஜியனில் போய் அவங்கள இறக்கி விட்டுக்கிட்டு அந்த கப்பல் இன்னும் பொருள் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால திரும்ப வந்துடுது. இப்போ அந்த ஆர்டிக் ரீஜியனில் அவங்க 5 மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன்சன் சொல்கிற மாதிரியே மக்கள் வாழ்கிறதுக்கான தகுந்த ஒரு இடமா தான் இருக்குது. ஏன்னா அவங்க போன சமயம் பார்த்திங்கன்னா சம்மர். கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த இடத்தோட நிலைமை மாற ஆரம்பிக்குது. த விண்டர் இஸ் கம்மிங். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பனி சூட ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த இடத்த சுற்றி பனி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி மாறிடுது. அவங்க கொண்டு வந்த சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குது. அவங்க அனுப்பிவிட்ட கப்பலும் திரும்ப வரல, ஏன்னா வர்ற வழியில் பனியில் சிக்கி நின்றுச்சு. இப்போ சாப்பாடும் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுனால அவங்க வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 4 ஆராய்ச்சியாளர்களுக்கும் வேட்டையாட தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சாப்பாடும் கம்மியாகிட்டே இருந்துச்சு, அதே மாதிரி அவங்க மனசில் இருக்கிற நம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சமயத்தில் அந்த 4 பேரில் ஒருத்தரான நைட் நோய்வாய்ப்படுறாரு. என்ன நோயினே தெரியலை, அவர் முழுவதும் படுத்த படுக்கையாக மாறிடுறாரு. இந்த சமயத்தில் தான் அந்த 4 மிச்சம் இருக்கிற 3 சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுல வந்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கலாம், எந்த இடத்துலையாவது சர்வைவ் ஆக முடிஞ்சிச்சுன்னா அங்கே போய் சர்வைவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் நைட்டை வந்துட்டு கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா அவர் ஆல்ரெடி படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. ஸோ எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்துட்டு வேஸ்டான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் ஆடா பிளாக் ஜாக் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு அப்படிங்கிறதுனால இவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவங்களையும் நைட்டுக்கு பணிவடை செய்யணும் அப்படிங்கிறதுனால அங்கேயே விட்டுட்டு அந்த மூணு ஆண்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஆடா பிளாக் ஜாக் தனியாக ஒரே ஒரு பொண்ணு கூட நோய்வாய்ப்பட்ட ஒருத்தர், அந்த நோய்வாய்ப்பட்ட ஒருத்தரை பார்த்துக்கணும், இவங்களுக்கும் சாப்பாடு கம்மியாகிட்டே இருக்குது, சுற்றி முழுவதும் பனி, என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களுக்கு, என்ன பண்ணுறது, வாழ்கிறதா இல்லை சாகிறதா அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க மனசில் வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு, அவங்கள நம்பி ஒரு பையன் இருக்கிறான், எங்கேயோ தூரத்தில் அவங்க விட்டுட்டு வந்த இடத்துல அவங்களுடைய பையன் இருக்கிறான். அவனுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம், அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த வேலைக்கே வந்திருக்கோம். நாம் இறந்துட்டா, நாம் நம்பிக்கையை விட்டுட்டா, அந்த பையன் என்ன ஆவான் அப்படின்னு மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க அந்த நிமிஷத்துலேருந்து வெறும் அந்த பையனுக்காக மட்டும்தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த மூணு பேரும் விட்டுட்டு போகும்போது அந்த இடத்துல எப்படி வேட்டையாடுறதுங்கிறது வந்துட்டு ஆடா பிளாக் ஜாக்குக்கு தெரியாது, எப்படி மரம் வெட்டணுங்கிறது தெரியாது, எப்படி தனியாக சர்வைவ் ஆகணுங்கிறது தெரியாது. அந்த தனியாக ஒரு பொண்ணாக அந்த நோய்வாய்ப்பட்ட ஒருத்தரோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டவர் ஒரு இயலாமைன்னு ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக புத்தி பெய்தொழிச்சு போயிடும்னு சொல்லிடலாம். அவரால் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் அவருடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆள ஆரம்பிக்குது. என்னதான் ஆடா பிளாக் ஜாக் அவரை நல்லா பார்த்துக்கிட்டாலும், நீ எல்லாம் என்ன பார்த்துக்கிற, என்னை ஒழுங்காகவே பார்த்துக்க முடியலவுனால அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயத்த ஆடா பிளாக் ஜாக் அவங்களுடைய புக்கில் வந்துட்டு எழுதி வைக்கிறாங்க. நாலு ஆண்கள் பார்க்குற வேலையை ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கிறேங்கிறது அவருக்கு தெரியலை, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக அவங்களுடைய டைரியில் எழுதி வைக்கிறாங்க. ஆனால் ஆடா பிளாக் ஜாக், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பையனுக்காக உயிர் வாழணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்த சாப்பாடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வேட்டையாடுறது அப்படிங்கிறத கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி மரம் வெட்டுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆடா பிளாக் ஜாக். அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு பழக ஆரம்பிக்கிறாங்க ஆடா பிளாக் ஜாக். சுமார் 6 மாதம் இப்படியே போகுது. தினந்தனம் ஆடா பிளாக் ஜாக் அவங்களுக்கு தேவையான சாப்பாடில் ஆரம்பித்து, நைட் உடல்நலம் குறைவாக இருக்கார் இல்லையா, அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அது எல்லாத்தையும் தினந்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் நைட்டுடைய உடல்நிலை இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுது. கடைசியாக அவர் இறந்தும் போயிடுறாரு. என்னதான் திட்டிக்கிட்டே இருந்தாலும் ஒருத்தர் பேச்சு துணை இருந்தார் இல்லையா, அந்த ஒரு பேச்சு துணையும் இப்போ ஆடா பிளாக் ஜாக்குக்கு இல்லாமல் போகுது. சுற்றி பனி மட்டுமே நிறைஞ்ச ஒரு பனி பிரதேசத்தில் தனிமைப்படுத்தப்படுறாங்க ஆடா பிளாக் ஜாக். இருந்தாலும் அவங்க தளரலை. எங்கேயோ ஒரு மகன் இருக்கிறான், தூரமாக அவங்களுடைய பையன் இருக்கிறான், அந்த பையனை அவங்க போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் அந்த ஒரு நம்பிக்கை மட்டுமே அவங்கள வந்துட்டு வாழ வைக்குது. நைட்டை வந்துட்டு தூக்கி மாற்றுறதுக்கான, அதாவது அவருடைய உடலை வந்துட்டு தூக்கி மாற்றுறதுக்கான உடல் வலிமையும் மன வலிமையும் இல்லாமல் அவங்க அந்த டென்ட்லேயே அவரை விட்டுட்டு அந்த ஸ்மெல்லேருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும், ஆடா பிளாக் ஜாக்கை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூரமாக போய் இன்னொரு டென்ட் அமைச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓனாயை எப்படி பொறி வச்சு பிடிக்கணுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பறக்கிற பறவையை எப்படி துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துறதுங்கிறது வரலும் தனியாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆடா பிளாக் ஜாக். அது மட்டும் இல்லாமல் கேமராவை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு கன் ராக் எப்படி ஃபார்ம் பண்ணுறது வரலும் அவங்க தனி ஒரு ஆளாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது அவங்கள அந்த ஆர்க்டிக் ரீஜியனில் கொண்டு போய் விட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கப்பல் அவங்கள தேடி வருது. தேடி வந்து அவங்கள வந்துட்டு மீட்டவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்திருந்தா கூட நல்லாவே ஆடா பிளாக் ஜாக் அங்கே சர்வைவ் ஆகிருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் வந்துட்டு அவங்கள வாழ வச்சிச்சு. கடைசியாக அந்த நம்பிக்கை அவங்கள அவங்க பையன் கூடவும் சேர்த்துச்சு. அவங்க இந்த ட்ரிப்பில் சம்பாதித்த காசுனால் அந்த பையனுடைய உடல்நிலையும் சரியாயிடுச்சு. இதுதான் தனி ஒரு பெண்ணாக கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரு பனி பிரதேசத்தில் வாழ்ந்த ஆடா பிளாக் ஜாக்குடைய கதை. இந்த சமயத்தில் இந்த கதை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நீட் அப்படிங்கிறது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடலாம், ஏன்னா அதில் நிறைய அரசியல்கள் இருக்குது. ஆனால் நீட் அப்படிங்கிறது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத விடவும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு வேணும், உங்கள் அம்மா அப்பாவுக்கு வேணும்,
அதை வந்துட்டு மனசில் வச்சுக்கோங்க. அம்மா அப்பா அப்படிங்கிற ஒருத்தங்களுக்காக கண்டிப்பாக வாழுங்க, உங்கள் நம்பிக்கையை எப்பயுமே வந்துட்டு இழக்காதீங்க. அதுக்கு ஆடா பிளாக் ஜாக்குடைய கதை ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.